மாற்றணும்னு சொல்லி கவுன்சிலர்லாம் உங்கள்கிட்ட ஏதோ முறையிட்டிருக்காங்களா? எல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். இல்லை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டுதான் ஆகணும். திமுக மேயரில் நெல்லை மேயரை மாற்றணும்னு சொல்லி கவுன்சிலர்லாம் உங்கள்கிட்ட ஏதோ முறையிட்டிருக்காங்களா? எல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். இல்லை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டுதான் ஆகணும். திமுக மேயரில் சார் ஒவ்வொரு இடத்துலயும் சிறு தீர்வு கண்டுதான் திமுக மேயர்ல இந்த துறை வேலை செய்யும். நெல்லை மேயரை மாற்றணும் சொல்லி கவுன்சிலர்லாம் உங்ககிட்ட ஏதோ முறையிட்டிருக்காங்களா? எல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். இல்லை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டுதான் ஆகணும். திமுக மேயரில் இந்த துறை வேலை செய்யும். நெல்லை மேயரை மாற்றணும்னு சொல்லி கவுன்சிலர்லாம் உங்கள்கிட்ட ஏதோ முறையிட்டிருக்காங்களா? எல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். இல்லை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டுதான் ஆகணும். திமுக மேயர்ல நெல்லை திமுக மேயரை மாற்றக்கோரி 35 திமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக நெல்லை மேயர் விவகாரம் தொடர்பாக சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம் வணக்கம். இந்த விவகாரத்தில் தற்பொழுது அமைச்சருடைய நிலைப்பாடு என்ன? அதாவது நெல்லை மாநகராட்சியில தொடர்ந்து கூட்டங்கள், அதாவது மாதந்தோறும் நடைபெறக்கூடிய அவசர கூட்டம் மற்றும் சாதாரண கூட்டங்கள்ல மேயருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதுவும் திமுக கவுன்சிலர்களாலேயே முன்வைக்கப்பட்டதுனால ஒரு பரபரப்பான சூழலே ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏற்பட்டது. கடந்த சில கூட்டங்கள் வந்து மிகவும் மோசமான நிலையில, அதாவது மேயர் மீது பண மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பிரச்சனையை வந்து பேசி முடிப்பதற்கு தலைமை கழகத்திலிருந்து திமுக தலைமை கழகத்திலிருந்து நிர்வாகிகள் வந்து நியமிக்கப்பட்டு இருதரப்பையும் பேசி சமரசப்படுத்தியதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது கவுன்சிலர்கள் வந்து ஒரு 30 மேற்பட்டோர் வந்து தற்போது திருச்சியில நிர்வாகத்துறை, அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவை சந்திப்பதற்கு நேற்றைய தினம் வந்து காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் வந்து அவர்களை சந்திப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வந்து திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில அமைச்சரை சந்தித்து அதற்கான அந்த மனு உள்ளிட்டவர்களை கொடுக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது அமைச்சர் வந்து செய்தியாளர்களுக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில், அதாவது திமுக கவுன்சிலருடைய இந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இதே போன்று நடந்த பிரச்சனையின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் வந்து இருதரப்பு, அதாவது கவுன்சிலர்கள் தரப்பையும் மேயர் தரப்பையும் வந்து அழைத்து வச்சு பேசி சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் மீண்டும் அந்த பிரச்சனை தலைதூக்கி இருக்கிறது. இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதும் பொருட்டுதான் இன்றைய தினம் வந்து அமைச்சரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நேரடியாக சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். மனுல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த மனு குறிப்பிடப்படுவதாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சரை சந்தித்து அவர்கள் தங்களது தரப்பு வாதத்தை வந்து முன்வைக்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் அமைச்சரை சந்தித்த பிறகு அமைச்சர் சொல்லக்கூடிய முடிவின் அடிப்படையில் நாளை சென்னையில் சென்று தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள், தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவரை சந்திப்பதற்கும் நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் அமைச்சர் சொல்லக்கூடிய பதிலை வைத்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கவுன்சிலர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் வந்து திமுகவில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரே கட்சியை சார்ந்த இருதரப்பினராக பிரிந்து மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தால் நெல்லை மாவட்டத்தில் எந்த பணிகளும், நெல்லை மாநகர பகுதியில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என்பதே வந்து பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதே குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது மாநகராட்சி கவுன்சிலர்களும் சென்றிருக்கிறார்கள். மேயர் தரப்பை தொடர்பு கொண்ட போது இதுவரைக்கும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவரை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவரிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள், கவுன்சிலர் தரப்பில் எதுவும் புகார் தங்களுக்கு தந்திருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தரப்பில் எதுவும் சொல்லப்படவில்லை. தற்போது திமுகவுடைய முதன்மை செயலாளரும் அமைச்சருமான நேரு சொல்லும் போது இரு தரப்பையும் அழைத்து பேசி சும்மாவும் முடிவு கொண்டு வருவோம் என சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை அமைச்சரை சந்தித்த பிறகு, கவுன்சிலர்கள் சந்தித்த பிறகு என்ன மாதிரியான ரூபம் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அமைச்சரை இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்டவை கொண்டு வருவதற்கான மனு அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லை மேயர் விவகாரத்தில் அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.
ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டு தானே ஆகணும். திமுக மேயரில் இந்த துறை வேலை செய்யும். நெல்லை மேயர் மாத்தணும் சொல்லி கவுன்சிலர்லாம் உங்கள்கிட்ட எதுவும் முறையிட்டிருக்காங்களா? எல்லாம் சார் ஒவ்வொரு இடத்துலையும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தான் தீர்க்கணும். அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் அவங்க சுமூகமாக தீர்வு காண்பீங்களா? தீர்வு கண்டு தானே ஆகணும். திமுக மேயர்ல ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு சோப் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுடைய சோப்புகளை 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம்.